படம் ட்ரெய்லர் மட்டும் சூப்பரா படம் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, இன்னத்துக்கு நம்ம ஊர்ல டீ கோட சினிமா பண்ணி தெரியுமா, இந்த கைது யாரு தெரியுமா, நம்ம டில்லியோட அண்ணன். வெல்கம் பேக் டு கோலபாஸ். நாங்க பார்த்தாச்சு, நாங்க இல்ல பாருங்க, இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். சோ வந்துட்டு என்னன்னா, கைதி படத்தை கொலை பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்கன்னா, அதை பத்தி போலா போலா டீசர் பார்த்த, ரெண்டு டீசர் விட்டாங்க, ரெண்டுமே பார்த்த, ரெண்டுமே ஓரளவுக்கு தான் இருந்தது. சரி ஓகே, ட்ரைலர் விட்டுருக்காங்க, அதை செக் அதை பார்ப்போம். பார்த்து அவங்க என்ன லோகேஷ் கனர்ஜ் சாருக்கு வந்துட்டு பெஞ்சிங் பெஞ்ச்மார்க் சொல்லுவாங்கல்ல, பெஞ்ச்மார்க்கான கைதி படத்தை தலை என்னென்ன பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் கைதி படத்தை பார்த்துருவோம், ரெண்டு ட்ரைலரையும் பார்க்க போறோம். ஏன்னா கைதி ட்ரைலர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால அதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, என்ன இலவலாம் பண்ணிருக்காங்க பார்ப்போம். ஓகே, எனி டைம் ஸ்டூடியோல போகலாம். தெரியுமா கிடையாது. சரியான போயிட்டா இருக்கும் ஏனென்றால் இப்பொழுது தளபதி போய் கொண்டிருக்கிறது. சரி ஓகே, அதை பத்தி பேசணும்னா எல்லாருமே ஐஜியில எல்லாருமே பேசி பேசி குடி குடிலாம் பண்ணி அவர் மேக்கிட்டு இருக்காங்க தலைவனை, மென்டல் பர்சன் ஆகி. சரி ஓகே, அடுத்தது இது பார்த்துட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து அது ஓகே. இந்த ஃபைட் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. மஜ்பூரியோ கோ மௌகா பனானா சாஹதா ஹை டரானே கே லியே பேட்டி கா வாஸ்தா தோ தே தியா. அப்ப இந்த சீன் வந்துறது ஃபர்ஸ்ட் சீன் வரும். போலீஸ் காரங்க வந்த இது நலன் கரெக்டர் மாத்திட்டு இருக்காங்க. அபுவா கதையே மாத்திட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு புரியல. நரேன் கேரக்டர் மாத்தி யா லயன் சொல்றாங்க புரியதா, அவர்தான் சிங்கம், இந்தி சிங்கம். ஏய் என்னடா இவரு வீடியோ வாய்ஸ் டீமே பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு
ரொம்ப இதுவா இருக்கலாம். அதே மாதிரி அவனுக்கு ஒரு சோன்ல கொண்டு போயிருக்கானுங்க. எப்படிப்பட சீன்ரா இங்க நாங்க இங்க வச்சிருக்கோம், நீங்க அங்க என்னடா பண்றீங்க? கைதி ரீமேக் இப்போ எனக்கு இது ரீமேக்குன்னு தெரிலன்னு வச்சுங்களேன், பார்த்தா ஏதோ புது படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அது நல்லது கதை மாத்துறாங்க, சரி ஓகே, யாருமே அப்படியே காப்பி எடுத்து, ஏன்னா ஹிந்தி டப் இருக்குல்ல கைதி, இது அதுவே எவ்வளோ 100 மில்லியன் மேலே ஏதோ இருக்குன்னா பார்த்து சொல்கிறானுங்க. அப்போனா என்ன அர்த்தம், அங்கே இருக்கவங்களும் நம்ம படத்தை பார்த்துருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக கதை எழுதுறது தப்பு இல்லை. இந்த ஃபைட் எக்ஸிக்யூஷன்லாம் இருக்குல்ல, கதை நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஒரு பேக் ஸ்டோரியும் இதில் சொல்கிறாருன்னு வச்சுக்கோ, கதை நல்லா இருக்குன்னே வச்சுப்போம். எதிர்பார்க்க முடியாது, எப்படியும் வந்து அங்க அந்த சைடுல கொண்டாடப்படுறோம், எப்படிப்பா அறிவிச்சிடலாமா? ஓடாதுடா, ஏன்னா இப்ப ரீமேக்னா எப்படி சொல்றது, அவங்க பார்க்காம இருந்து இவங்க வந்து ஒண்ணு தராங்கன்னா அது வந்து அதே மாதிரி காப்பி அடிச்சு தந்தாலுமே கூட அது ஓடிடும். அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டு நல்லா பிடிச்சிருக்கனால அவ்வளவு மில்லியன் ஹிந்தி டப்புக்கு வந்துருக்கு, தமிழ் டப்பு கூட அவ்வளவு வந்திருக்காது, ஹிந்தி டப்புக்கு அவ்வளவு இருக்கு. அப்போ அவங்களுக்கே அந்த படம் பிடிச்சிருக்கணும் போது இவங்க அந்த படத்தை எடுக்கும் போது இந்த மாதிரி எடுத்தா யாரு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எல்லாத்தையுமே மாத்திருக்காங்களா? அது மாதிரி சரி ஓகே, அது பீக்கோல வந்து கொண்டு வராங்க எல்லாம் சரி, ஆனா எதுக்குடாது இதுல பழைய காலத்து அதை கூட அது அது சிஷியில் அவங்களோட அது அதை பழக்கனே வச்சுக்கலாம், அதை கூட டைஜஸ்ட் பண்ணியா கைதியில பாட்டே இல்லாடே. திரிசூர் இதனால சாமியாரா அவரு திரிசூர வச்சு சுத்திட்டு இருக்கிறாரு, அது வந்து ஒரு கேரக்டர் வந்து இது பண்ணிருப்பாங்க. கேட் ஆர்க்கா டே ஆர்க் இல்லடா அப்படின்னா சொல்றது, அதுல அவர் சொல்லுவார்ல, நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்தேன், அப்புறம் நீ உங்களுக்கே பேசுவாரு சொல்றது ஒண்ணுமே கிடையாது, வெறுத்து போய். ஆமா, ஏன்னா சரி நீங்க ஏதோ ஒண்ணு ஐட்டம் சாங் வைங்க, பாட்டு வைங்க, இவங்க சொல்ற மாதிரி திரி சொல்லமோ ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. அவர் வந்து இங்க எப்பவுமே அது எதிர்பார்க்க முடியாது, ஹீரோ இருக்கார்ல இதுக்குதான் புரியுது. கடைசி சொன்னா இப்ப நம்ம தமிழ் கைதிக்கு வரும், தமிழ் கைதுனா பாக்க எவ்வளவு அழகா இருக்கு பார்க்கும் போதே, ஒவ்வொரு சீனும் சரி, அந்த டயலாகோட டெலிவரி எப்படி டெலிவரி பண்றாங்க, அந்த இதுமே சரி. கட்டுப்பட்ட கைதில படம் பேரு கைதி, நம்ம ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும் போது எனக்கு இப்பதான் தோணுது கைதி ட்ரெய்லர் எப்படி கட் பண்ணிருக்காங்கன்னா, ஆக்சுவலா இவர் வந்து ட்ரக் வந்து அந்த மாப்ஸ் எல்லாம் இருக்காங்களா ரவுடிங்க, அவங்க கிட்ட இருந்து இவர் கொள்ளையடிச்சிட்டு போற மாதிரி காட்டியிருக்காருங்க ட்ரெய்லர்ல. கதையை லைட்டா ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க, ஏன்னா படம் வந்து ஃபுல்லா ட்ரெய்லர்ல காட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இங்க என்னன்னா படத்துல நாங்க இதுதான் கதை, நாங்க இதெல்லாம் கைதி வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோன்ற மாதிரி ஒரு நோட்டு போட்டு காட்டுற மாதிரி, அவங்களே பழைய படத்தையே போட்டு காமிச்சிட்டாங்க, அப்படி காட்டுறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத என்ன அவங்களுக்கே தோணுது,
அவன் நினைச்சு நார்மலா கூட விட்டுருக்கலாம், அவங்களுக்கு தோணுதுனால வச்சிருக்காங்க. ஓகே இப்படி நார்மலா சரமாட்டாங்க, த்ரீ டி போடு தம்பி தம்பி த்ரீ அடுத்தது போடு, கொஞ்சம் அடி கொஞ்சம் சூழத்தலாம், கொண்டு கிட்ட கேட்டவா ஃபைட் ஃபைட் கிட்ட கிட்ட கொண்டு விடுவா கிரியா வக்கிரையா படத்தை எடுத்துட்டே இருக்கும் போது துணிவு படம் போயிருக்கோம் போல ஃபைட் எல்லாம் கட் பண்ணி த்ரீல பைக்கை சேருன்னு பைக்கை சேர்த்துருவோ மண்டை சூடாகி. ஒரு ஒரு மீம் சொல்லுவாங்கல்ல ப்ரோ எனக்கு மண்டை சூடாகுது ப்ரோ, ஏதாச்சும் பண்ணிடுவோம் போல ப்ரோ, எனக்கு டென்ஷன் ஆகுது, ஏதாச்சும் பண்ணி சம்பவம் பண்ணிடும் போல ப்ரோ, அப்படி டென்ஷன் ஆகுது ப்ரோன்ற மாதிரி அதுதான் இப்படி நிலம்பு இருக்கு நிலம்பு. சரி ஓகே பாக்குறவங்க போய் பாருங்க, திருப்பி நான் நல்லா கைதி பார்க்க போய் நான் தமிழ் கைதியே பாத்துக்கேன், திருப்பி நான் வீட்டுல உட்காந்து பாத்துக்கிறேன். அதுல கூட ஏதோ ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ஓகே படம் ஓரளவுக்கு அவரேஜா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நான் சொல்ற டேரக்டர் எல்லாமே தமிழ் டேரக்டர் போயிட்டு ஹிந்தியில ரீமேக் பண்ணுவாங்க, கரெக்டா ரீமேக் பண்ணிருக்காங்க. ஹிந்தியில இருக்கவங்க யாருமே ரீமேக் இல்லப்பா, கரெக்டா பண்ணல. அதனால ஒரு பாருங்க என்ஜாய் பண்ணுங்க, எதுனா அவதாராடா டிவியில பாக்குறதுக்கு பார்க்கட்டும், அவங்க வச்சிட்டாங்க போட்டுட்டாங்க, நம்ம சொல்ல நம்ம கடமை. சோ வந்து போலாவை போயிட்டு நாங்க வந்து ஜாலியா போல் 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 போய்கிட்டு நல்லா டிக்கெட்டை கேட்டு வாங்கி சந்தோஷமா நல்லா ஓனா சந்தோஷம் தான், நல்லா இருந்தா நல்லா ஓனா சந்தோஷம் தான் எல்லாருக்குமே. படம் ட்ரெய்லர் மட்டும் சூப்பரா படம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்க, இன்னத்துக்கு நம்ம ஊர்ல டி கொடுச்சுனா பண்ணிருப்பாங்க தெரியுமா, இந்த கைதி யாரு தெரியுமா, நம்ம டில்லியோட அண்ணன் ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க, அது நம்ம அண்ணன், அது வந்து இப்ப ரோலக்ஸ் வந்து தம்பி தம்பி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ட்ரெய்லர் நல்லா இல்லல்ல, அதனால அப்படியே கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு, இதெல்லாம் நம்ம சேர்க்க வேணாம் விட்டுட்டு இருப்பானே. அந்த வேலை இது என்னன்னா சோசியல் மீடியா தான் துரத்துறானுங்க, போறதெல்லாம் கேக்குறாங்கன்னா இங்க தனியா ஏன்னாடா விட்டுருங்கடா அடே, எப்படிடா அடே நான் குடுக்கடா நீ எடுக்கடா படத்தை அப்படியே இருக்கு. சரி ஓகே சொல்ல வேண்டியதுல சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் உங்க கையில இருக்கு போய் பாருங்க எல்லாரும் அவ்வளவுதான் சொல்லுவோம். அப்புறம் மறக்காம மறக்காம கொலரி பேச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா ஒரு வாட்டியும் இங்க பாருங்க நீங்க நம்பர்லாம் எவ்வளவு வாட்டிக்கு தான் எடுத்து எடுத்து பண்ணிருக்கோம், பிளட் சேம் பிளட் மாதிரி தான் பேசும் போது ஏன் கொஞ்சம் தடுமாறோடா ஒண்ணு, நீங்க பார்க்கும் போது லைட் நல்லா இருக்கணுன்றதுக்காக கரெக்டா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஃப்டர்நூன்ல எடுக்கிறோமா, கண்ணில் அதனாலதான் நான் கூட ஒண்ணுமே கிடையாது. சும்மா சொல்லுங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும்னா எங்களும் ஆசையும், அதை வந்து நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னாதான் நாங்க நம்ம பாக்ஸ படிச்சு ஓபன்ல படிச்சு கமெண்ட் பாக்ஸ திறந்து படிச்சு நாங்க சொல்ல முடியும், அது நாங்க கேட்கிறமே கண்டென்ட் நாங்க மேக் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு ஒருத்தன் தனியா போல் போல் கத்திருந்தான் யூடியூப்ல, ஆனா பார்த்தாச்சு வாடா 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 நீ வாடா சண்டை வேணா சண்டைக்கு வாடான்ற பேர் போட்டாச்சு. ஸோ அது வந்து எடுத்தாச்சு. ஸோ முக்கியமாக ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு, டைம் கிடையாது நேரத்துக்கு உங்களுக்கு என்ன பேப்பர் டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இந்த வீடியோவை பாருங்க. ஸோ மற்றபடி ஏதாச்சும் இம்ப்ரூவைஸ் பண்ணா கூட அதையும் சொல்லுங்க, வேற என்ன சொல்றது ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, பைத்தியமே ஆயிட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாதான் சப்ஸ்கிரைப் பண்ணா தான் வரும், அப்பதான் எங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் வரும். ஸோ அண்டர் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தாச்சு பாய்.